ஓகே வணக்கம். இன்னைக்கு வந்து நான் வந்து ஹோம்மேட் பீஸா எப்படி செய்ய போறேன் அப்படின்னு காட்ட போறேன். முதல்ல வந்து ஒரு பேனை வந்து நம்ம வாணலியில் வச்சு அது சூடானோடனே நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் எண்ணெய், ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பேனோட அப்படியே நம்ம சுற்றி விட்டுட்டு அது கொஞ்சம் சூடானோட நம்ம என்ன செய்ய போறோம்னா, முதல்ல வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாட்டாக், இது வந்து கோழி ஹாட்டாக். இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு 10 பீஸ் பீஸா செய்ய போகிறேன். அதனால் நான் வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக ஹாட்டாக் பயன்படுத்தி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் முதல்ல இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி ஒரு கோல்டன் கலருக்கு லைட்டாக மாறும்போது நம்ம என்ன செய்யணும், இதை எடுத்துடணும். இது வந்து ஆக்சுவலி நம்ம அதோட பீஸாவோட டாப்பிங் தான் செய்கிறோம். ஸோ இருக்கு நம்ம வந்து இதை மைக்ரோவேவில் வைக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் வெந்துடும். அதனால நம்ம வந்து இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை எடுத்துடணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து 10 பீஸ் பீஸா செய்ய போகிறேன்றதுனால நான் வந்து ஒரு 6 முட்டை எடுத்துட்டேன். ஸோ இந்த முட்டையில் வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு, பிறகு இது வந்து பெப்பர், ஸோ கொஞ்சம் பெப்பர், பிளாக் பெப்பர் அண்ட் கொஞ்சம் ஒயிட் பெப்பர். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், இந்த முட்டையை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அப்படி அடிச்சிட்டிங்கன்னா இது நம்ம பொரிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். ஸோ மறுபடியும் நம்ம வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த முட்டையை வந்து நம்ம அதில் போட்டு இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, இப்ப பாத்தீங்கன்னா இந்த முட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப சின்ன சின்ன பீஸா அப்படியே இந்த கரண்டி வச்சு அப்படியே கட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து டாப்பிங் போடும்போது இது பெருசு பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால நம்ம வந்து இதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம கத்திரிக்கோள் பயன்படுத்தி கூட நம்ம கட் பண்ணலாம், இல்லை கரண்டி வச்சு கூட கட் பண்ணலாம். ஸோ இது அடுப்பில் இருக்கும்போதே நம்ம வந்து இதை வந்து கட் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை வந்து லைட்டாக அப்படியே ப்ரௌன் கலருக்கு மாறுது. ஸோ இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது இன்னும் நல்லா அப்படியே கட் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிட வேண்டியதுதான். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்கன் பீஸு. இது வந்து ரொம்ப சின்ன சின்னதாக க்யூப் க்யூப்பாக நான் வெட்டியிருக்கேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள், உப்பு போட்டு, பிறகு இதோட வந்து நான் சோளம் மாவு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து ஈவனாக ஒரு இருக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கான எண்ணெயை ஊற்றிட்டு இது வந்து நீங்கள் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது சிக்கன் பீஸ் நம்ம தனி தனியாக வர ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நிமிடத்துக்கு நீங்கள் இப்போ கிண்டிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து வெந்துடும். இது வெந்த கையோடு நம்ம வந்து எடுத்து வேற பாத்திரத்துல மாத்திர வேண்டியதுதான்.
ஓகே, ஒரு 3 நிமிஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட கோழி துண்டுகள் வந்து இந்த மாதிரி கலருக்கு சேஞ்ச் ஆகும். இன்னும் கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நீங்க வந்து இதை அப்படியே கிண்டிட்டு இருக்கணும். கிண்டிட்டு இருந்தீங்கன்னா அது வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கோழி துண்டுகள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இப்போ வந்து நம்ம அடுத்த சாப்பிட்டு இதை வந்து நம்ம ஒரு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட வேண்டியதுதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ஹோம்மேட் பீஸாக்கு தேவையான பொருள், நான் வந்து இன்னைக்கு 2 சிவப்பு மிளகாய் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கணும், ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். அப்புறம் இது வந்து மொசரெல்லா சீஸு, இது நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ், இது வந்து தக்காளி, 2 தக்காளி பொடியாக நறுக்கியிருக்கேன். பிறகு இது வந்து முதல்ல நம்ம ஃப்ரை பண்ண ஹாட்டாக்கு, இது வந்து முட்டை, அதே மாதிரி தான் ஃப்ரை பண்ணி அதை பீஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பொடியாக நறுக்கிய வெங்காயம். ஸோ இது வந்து நம்ம ஒவ்வொரு பீஸாக்கும் தேவையான அளவு மட்டும்தான் நம்ம போடுவோம். இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அலுமினியம் பிளேட் எடுத்துக்க வேண்டியதான். இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக பட்டர் தொட்டு இதை வந்து இப்படி ஃபுல்லாக நம்ம வந்து அடியில் ஒரு லேயர் வந்து நம்ம பூசிக்கிடணும். இப்போ நம்ம பார்த்தோமா நம்மளோட பீஸாவுக்கு வந்து நான் வந்து இது வந்து ரேப்பர், இது வந்து கிளாசிக், கார்லிக் அந்த மாதிரி பல வகையாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து கிளாசிக் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து முதல்ல நம்ம இந்த பிளேட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா வச்சிடணும். பிறகு நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஸ்பெகட்டி சாஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்பெகட்டி சாஸை எடுத்து ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட நம்ம போட்டு இதை வந்து இப்படி நம்ம தேய்ச்சி விட்டுருணும். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு போட, சில பேருக்கு வந்து அதிகமாக தேவை இருக்கும் பிடிச்சிருக்கோம், அதனால் அவங்க வந்து அதிகமாக போடலாம். சில பேருக்கு வந்து குறைவாக தான் இருக்கும், அப்போ நம்ம இந்த மாதிரி நடுத்தரமாக போட்டு போயிட்டுதான். பிறகு இது மேலே வந்து நம்ம முதல்ல என்ன செய்வோம்னா வெங்காயத்தை அப்படியே தூவ வேண்டியதுதான். ஒரு மாதிரி வறுத்து கூட நீங்கள் எடுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வெட்டாக செஞ்சுருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக வெட்டி வைத்த இந்த சிவப்பு மிளகாய் தூவிட்டு இறுதியாக என்ன செய்யணும்னா இந்த மொசரெல்லா சீஸ் எடுத்து அப்படியே தூவி விட வேண்டியதுதான். ஓகே, இப்போ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 15-20 நிமிடத்துக்கு இதை வந்து அவனில் வைத்து, நான் முதல்ல ஒரு 15 நிமிடம் வைத்து ஒரு 180 அல்லது 190 செல்சியஸ் டிகிரியில் நான் இதை வந்து வேக வைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோம்மேட் பீஸா வந்து வெந்துருச்சு. ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த ரேப்பர் எல்லாமே வந்து ஒரு ப்ரவுன் கலராக மாறியிருக்கு. பிறகு இந்த சீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈவனாக எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பீஸ் பீஸா ரெடி சாப்பிட்றதுக்கு. நன்றி.